हेलो फ्रेंड्स, वेलकम टू गीता चैनल। इनके नम्बर वीडियो वह पाती इंट्रस्टिंग रोमे सिंपलान ईवनिंग स्नैक पाकपो इत वह पातीमेंद मसाला पुरीवा अगर वह पाती रोमे टाइम वो अड़पते वो इत पड़नों अमेरदे कमे टाइव मिनट्स कोईसान वो ईवनिंग स्नैक अवयन पुरुष पाकल रे मीडियम सईज कैरक्ट वो तुवी वे तक वो कट पड़ी वचर कुटी कुटियापोल वंगयत मीडियम सईज वंगयत कट पड़ी वचर வேர்க்கடல ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். நான் வறுத்த வேர்க்கடல தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் அவிச்ச வேர்க்கடலனா கூட யூஸ் பண்ணலாம், இன்னுமே நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறம் உப்பு வந்து தேவையான அளவு, மிளகாய்த்தூள் சில்லி பவுடர் வந்து தனி மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன், அது வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவு தாங்க எடுத்திருக்கேன். அடுத்து பாதி லெமன் வந்து சார் எடுத்து வச்சுருக்கேங்க. அவ்வளோதாங்க இன்க்ரீடியன்ஸு. இப்போ பொரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக்கெட் வந்து ரொம்பவே கம்மி தாங்க, 10 ரூபா 20 ரூபா தான் இருந்துச்சு இருக்கும். ஸோ ரொம்பவே ஈஸியான வந்து ரொம்பவே கம்மியான விலையில் கிடைக்கக்கூடிய ஈவினிங் வந்து ஸ்நாக் ரெசிபி இது. ஸோ இப்போ பொரி எடுத்தாச்சுங்க. அடுத்து கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேரட்டை நான் சேர்த்துக்கிறேன். இப்போ ஆனியனையும் வந்து நான் சேர்த்துக்கிறேங்க. இது எல்லாமே வந்து ரொம்ப குட்டி குட்டியாக தாங்க சாப் பண்ணணும். அடுத்து தக்காளியும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இது கூடவே வந்து மாங்காய் கிடச்சதுனாலும் அதையும் வந்து நீங்கள் துருவி சேர்த்துக்கலாம். இப்போது என்னோடய இந்த டைம் சீசனில் வந்து பார்த்திங்கன்னா இல்லை, அது மாங்காய் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து லெமன் ஜூஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை. இப்போது நான் வேர்க்கடலையும் வந்து சேர்த்துக்கிறேன். வேர்க்கடலையுமே அவிச்சு சேர்த்திங்கன்னா இன்னும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது தனி மிளகாய்த்தூள் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் வந்து நான் கால் ஸ்பூன் அளவுக்கு தாங்க சேர்த்துக்கிறேன். அது இது சேர்த்தா தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ அதனால் இப்போ உப்பு வந்து தேவையான அளவுக்கு, உப்புமே ஒரு பிஞ்ச் அளவுக்கு தான் நான் ஆட் பண்ணுறேன். ஏன்னா வந்து பொரியில் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா உப்பு இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணுறேன். இப்போது லெமன் வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. ரொம்பவே சிம்பிளான ஈவினிங் ஸ்நாக் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து நீங்கள் நிறைய செஞ்சுட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னு நினைக்க முடியாது. ஏன்னா வந்து பொரி வந்து பார்த்திங்கன்னா காற்று போயிடும், அதுக்கப்புறம் நல்லா இருக்காது. ஸோ இதுவே காரப்பொரி சொல்லுவாங்க இல்லையா, அது எண்ணெயில் போட்டு ரோஸ்ட் பண்ணுவாங்க. பூண்டு மிளகாய் தூள் கோகோனட் ஆயிலில் போட்டு ரோஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுனால் வந்து நீங்கள் ஒரு வாரம் இல்லை ஒரு மாதம் கூட ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம், நல்லாயிருக்கும் ஏர்டைட்டு கண்டெய்னர் பாக்ஸில். பட் இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்பப்போ தேவையான அளவுக்கு மட்டும் வந்து நீங்கள் தேவைப்படும் போது மட்டுமே கொஞ்சமாக எடுத்து நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து வேஸ்ட்டாக போயிடும், காற்று போயிடுச்சுன்னா நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு. ஸோ செஞ்ச உடனே நீங்கள் சாப்பிட்ற போல் இருக்குங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் காலேஜ் டேஸில் வந்து ட்ரெயினில் வரும்போது விற்றுட்டு வருவாங்க, பாப்கார்னு அப்புறம் வந்து இதை போல் மசாலா பூரி காரப்பூரின்ட்டு. ஸோ அப்போ சாப்பிட்டதுங்க, இப்போ தான் அடுத்த முறையாக வந்து நானே ட்ரை பண்ணி சாப்பிட்றேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது. அப்போதைக்கு வாங்கி சாப்பிடும்போது ஈவினிங் எப்படான்னு டயர்டாக இருக்கும் வருவோம் இல்லைங்களா. ஸோ அப்போதைக்கு சாப்பிட்டா கொஞ்சம் பூஸ்டப்பாக இருக்கும். அதுவும் கம்மி விலையில் ஒரு நல்ல ஹெல்த்தியான வந்து ஈவினிங் ஸ்நாக்னா சொல்லலாம். இதை பாருங்கள், ஃபைனல் டச்சுக்காக நான் லாஸ்ட்டாக ரெண்டு கோரியண்டர் லீஃபை வந்து நான் போடுறேன். அந்த ஃப்ளேவருக்காக ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால் போடுறேங்க. ஸோ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான் நம்மளோட மசாலா பொடி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே போல் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்தது ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.